அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இதுதான் திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினே நாளாகமைய இதனுடைய இவரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச உரைக்கத்துடன் இருக்க மூச்சு விடவித்த கடவுளுக்கும் மனவாத நன்றிதான் பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடி இந்த நான்கு ஆட்சியாளர்கள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். இன்று 3ஆம் தேதி ஆனா மாதம் 2024 புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் 3வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளை எடுத்து வருபவர்களுக்கும் நன்றியை கூறியபடி சற்று நேரத்தில் பெயர்கள் தந்து கொள்வேன். வளமை போலவே அம்சிந்தனை நேரம் பொருச்சொல் மற்றும் அறிவு கலைஞர் மில்லை பின்பு தினக்கவி பொருச்சொல்லபடியாக இருக்கின்றது. அதுடன் இணைந்து மாலை நேர நிகழ்ச்சிகளுக்குள் 4:45 இணைந்து செல்லலாம். ஆரம்பமாக சிந்தனை நேரம் ஆரம்பித்த பிறகு வளம்பெயர் பிள்ளையவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிமையான காலை வணக்கம் உமது அனுப்பிச்சாவது திருமதி கலைவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நீங்கள் அப்படியோ நாங்களும் அதே நேரம் உற்சாகமா இருக்கோம் சார். நன்றி சகோதரி. அப்படியே முதற்கடைந்த நானே காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பிச்சாவோதர் திருவாளர் நடா மோகனையும் அவரது துணைவியார் அவர் அன்பிச்சாவோதரிய திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கடன் சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய் உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பா நாமே நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து கடைபட்டி மேற்கு வேதப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொலைக்கம் சௌகரி 283 சொல்லிக்கொண்டு யோகமுடைய சரித்திரம் 26ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-14 முடிய பழைய ஏற்பாட்டில் 655வது பக்கம் இயேசுடைய பரிசுத்தமிழ் நாமத்துக்கு சோத்திரம். யோகு மறுமொழியாக திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய், நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது, ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு, அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது, அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வழியில் விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்முகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கீழிறங்குதில்லை மன்னிக்க வேண்டும், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்முகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை, அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது வேகத்தை விரிக்கிறார், அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும், அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார், தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு, இதோ இவைகள் அவருடைய கிரியைகளில் கடையோடினவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையில் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான், இதோ இவைகள் அவருடைய கிரியைகளில் கடையோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையில் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். நாளைக்கு சௌரி 27ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக் கொண்டு ஒரு பாடல் இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோதிக்கிறோம். உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணு கலங்குது கத்தாவை உண்மை நினைக்குது, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது,
இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில் அநாதையானின் தெருவினில் நான் கிடந்தேன், கருவில் அநாதையானின் தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு இயேசுவே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. அன்பான கடலோ தாப்பனே, உங்களது பிள்ளைகள் வெளியில் செல்லுமிடமெல்லாம் கூட வேணுங்கிறாஜா. எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, அவர்களோடு கூட சமூகம் கூடவே செல்ல முடி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோட ஏற்படாமல் தாப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பு அவர்கள் எடுத்து ஜபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் வேலி அடைத்து பாதுகாத்து வருமை கோடி அணிகளுக்கு தாப்பனே, சோத்திரன் ராஜா நன்றி. அப்படியே பாவத்திற்கான சிறப்பில் அனைத்து குடும்ப உறவுடைய தேவைகள் அனைத்து நீங்கள் சந்திக்க வேண்டிய ஜபிக்கிறேன் தாப்பனே. குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொருளாத அசுத்த ஆவிகளை அப்புறப்படுத்தி ஜபிக்கிறேன் தாப்பனே. தாப்பனே குடும்பங்களை ஆசீர்வதிங்கராஜா. மற்றும் தாப்பனே கலந்து சிறப்பிக்கிற அனைத்து சிறுவன சிறுமியர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் நிறைந்த பாதுகாப்பை நீங்க அணுகுநாடியும் கொடுத்து பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் தாப்பனே. செல்லுமடம் எல்லாமும் நீங்க கடம் பிடித்து வாழ எடுத்துங்கிறாங்க, அதுக்காக கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்கராஜா. பாமோத்தில் அதிபர் குடும்பத்தை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ராஜா, அதுக்காக கோடி கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க வழிடுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம் சௌதரி. ஹலோ, நன்றி. உள்ளேன் நன்றி, வணக்கம். ராஜினி அக்கா, ராஜினி அக்கா வர போறீங்களா? அவசரமா? பரவாயில்ல, ஓகே. வணக்கம் அண்ணா, வரங்க. ஓகே தங்கை, டீ எடுக்க போயிட்டா போல இருக்கு. ஆமா, இல்ல வந்துட்டேன். சரியா சொன்னீங்க, டீ எடுக்க தான் போனேன். நன்றியா. லௌடாயேருசலேம் தோம் சீயோம் ஹோசனா 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 பிணியோதவே. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சிதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்கள் அப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1648 பொதுக்காலம் 9 வாரம் திங்கள் தினமுமாகும். இன்று திருதவை சார்ஸ் லுவாங்கா தோழர்களை நினைவு கூறுகின்றது. இந்த தோழர்கள் ஆப்பிரிக்காவிலே இருந்து கிறிஸ்துவுக்காக வேத கலாமனையின் போது கொலை செய்யப்பட்டவர்கள், மரித்தவர்கள். திருச்சபை அவர்களுக்கு ஆசிர் வழங்கி அவர்களை புரிதர்களாக்கி இருக்கின்றது. ஆகவே திருச்சபை என்று இந்த ஆப்பிரிக்க சகோதரர்களுக்கு நினைவு கூறுகின்றது. மேலுமாக இன்றைய நாளிலே பாரிஸிலே தொடர்ச்சியோடு, அதாவது காலநிலை சிறப்பாக மிக மிக வெளிச்சமாகவும் சூரிய பிரகாசமாகவும் இருக்கின்றது. இன்று காலையிலே 13 எதிர்வரும் நேரங்களில் மணித்துளிகளில்
21 உயர்கின்றது. இரவு வரைக்கும் 21 டிகிரி பிரான்ஸ்லே இருக்கும். பாரிஸையும் அதை சூட உள்ள 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட இடங்களில் இந்த காலநிலை இருக்கும் என்பதை எமது பாமுக நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக அன்பான உறவுகளே, நம்மை படைத்து காத்து வரும் நம் தேவாதி தேவனை புகழ்ந்து பாடுவோம். இயேசுவே எழுந்தருளுவீர், எமது நேச இருதயத்தில் நேசிப்பேனும்மை மாத்திரமே, நித்திய நித்திய காலமுமே. இயேசுவே அப்ப குணங்களுள் எமக்காக மறைந்திருக்கிறேன், ஆசையாய் வேசுவாசிக்கின்றேன், அதை நீர் தாமே சொன்னபடியார் தேவன கருணை வேருந்தில் திவ்ய ஜேசுநாதரல்லாமல் மாவினால் செய்த அப்பமோரு மணலளவென்றாலும் இல்லையே. இயேசுவே எழுந்தருளுவே, எனது நேச இருதயத்தில் நேசிப்பேனும்மை மாத்திரமே, நித்திய நித்திய காலமுமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கொண்டார், நமது சாவு வாயிலாக மன்னிக்கவும் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கொண்டார், தமது சாபு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேச தொடங்கினார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டம் வைத்து சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஆலை குழி தோண்டி கோபுரமும் கட்டி அதை குடியானவர்களுக்கு குத்தகைக்கு விட்டு வெளியூர் சென்றான். பருவ காலத்தில் அக்குடியானவர்களிடம் இருந்து தோட்டத்து பலனில் தன் பங்கை வாங்கி வரும்படி ஊழியன் ஒருவனை அனுப்பினான். அவர்களோ அவனை பிடித்து அடித்து வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் மற்றொரு ஊழியனை அவர்களிடம் அனுப்பினான். அவனையும் அவர்கள் தலையில் அடித்து இழிவுபடுத்தினார்கள். வேறொருவனையும் அனுப்பினான், அவனை கொன்றனர். வேறு பலரை அனுப்பினான், அவர்களுள் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டனர். அனுப்புவதற்கு இன்னும் ஒருவனே இருந்தான். அவனுடைய அன்பார்ந்த மகன், என் மகனை மதிப்பார்கள் என்று இறுதியாக அவனை அவர்களிடம் அனுப்பினான். குடியானவர்களோ, இவனே சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம், சொத்து நம்முடையதாகும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். இனி தோட்டத்துக்குரியவன் என்ன செய்வான்? வந்து அக்குடியானவர்களை ஒழித்து தோட்டத்தை வேறு ஆட்களுக்கு விடுவான். கட்டுவோர் விளக்கிய கல்லே மூலக்கல்லாய் அமைந்தது, ஆண்டவர் செயல் இது நம் கண்ணுக்கு வியப்பே என்று மறை நூலில் நீங்கள் படித்ததில்லையா என்றார். தங்களை குறித்த இவ்வுவமையை கூறினார் என்று யூதர்கள் உணர்ந்து அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு அஞ்சி அவரை விட்டு போனார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்த்து தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று என சிந்தனையாக, கட்டுவோர் விளக்கிய கல்லே மூலக்கல்லாய் அமைந்தது ஆண்டவர் செயல், இது நம் கண்ணுக்கு வியப்பே. ஜேசுவினுடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையின் வரலாற்றில் இசியாஸ் இறைவாக்கினர் கூறிய இந்த வார்த்தையானது இன்று நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு இந்த பழைய ஏற்பாட்டிலே உள்ள இறைவாக்கினருடைய ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்ட இந்த நற்செய்தியானது திராட்சை தோட்டத்தையும் அதிலே பங்கு கொள்ளும் ஊழியர்களையும் அந்த பலன் பெற்று வரும்படி அனுப்பும் தன்னுடைய வேலையாட்களையும் இங்கே இன்றைய நற்செய்தி குறிப்பிடுகின்றது. புனித மார்க்கு எழுதிய இந்த நற்செய்தியிலே மிகவும் அழகாக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பற்றி இங்கே தருகின்றார். காரணம், கிறிஸ்து வருவார் என்று சொல்லி முன்னறிவித்த எத்தனையோ இறைவாக்கினர்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அறிவித்த எத்தனையோ இறைவாக்காக அறிவித்த எத்தனையோ இறை பணியாளர்கள், இறை வாக்கினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவேதான் இன்றைய நாளிலே கடவுள் எப்படி தன் ஊழியக்காரரை இறை வாக்கினர்களை இந்த மக்களுக்கு வார்த்தையை எடுத்துச் சொல்லும்படி அனுப்பினாரோ, அதே போன்று இந்த தோட்டத்து பலனை வேண்டி வரும்படி அனுப்புகின்ற ஊழியர்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே பழைய பாட்டிலே இறைவாக்கினர்கள் கிறிஸ்து வருவார் என்ற செய்தியையும் மனம் திரும்பி வாழுங்கள் என்ற அந்த செய்தியையும் அறிவித்தார்கள். அதை பொறுக்காத யூதர்கள் தங்களுக்கு எதிராகவே இந்த கருத்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி அவர்களை கொன்றார்கள். குறிப்பாக இறைவாக்கினர் ஏசையா, எரேமியாஸ், மலக்கியாஸ், இன்னொரு என்ன எசக்கியல் போன்ற, எரேமியா போன்ற இறைவாக்கினர்கள், அபாக்குக் போன்ற எத்தனையோ இறைவாக்கினர்களை கொன்று போட்டார்கள். ஆகவே இதற்கு கிறிஸ்தவுக்கு முன்பாக வந்த அந்த இறைவாக்கினர்களை கொண்டவர்களைத்தான் இங்கே வேதாகமம் இன்றைய நற்செய்தி கூறுகின்றது ஊழியக்காரர்கள் என்று சொல்லி. ஆகவே மீண்டுமாக கடவுள் அனுப்ப இருக்கின்ற ஊழியக்காரன் இயேசுவாகும். தன் மகனை என் மகனை மதிப்பார்கள் என்று இறுதியாக அவனை அவர்களிடம் அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி சிதைச்சு அவருடைய வார்த்தைகளை கேளாமல் பழிகாரன் இழிகாரன் என்று சொல்லி அவருடைய துணி வஸ்திரங்களை உரிந்து முள்முடி சூட்டி சிலுவையை சுமக்க வைத்து கல்வாரி மலை வரைக்கும் கொண்டு சென்று அங்கே சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். ஆனால் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, யூதர்கள் இன்றும் இருக்கக்கூடிய ஒரு இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஒரு மரபு வழி வார்த்தை, இயேசுவை யூதர்கள் கொன்றார்கள் என்றதுதான். அப்படி அல்ல, அது ஒரு தவறான முன்னுதாரணமும் தவறான செய்தியும் ஆகும். யூதர்கள் பிலாத்துவிடம் இயேசுவுக்கு தீர்ப்பு வழங்கி மரண தண்டனை இடும்படி சிலுவையிலே அறையும்படி என்று சொல்லி பெரிய வியாழன் என்று கூக்குரல் எழுகிறார்கள், கத்துகிறார்கள் அரண்மனைக்கு முன்பாக. ஆனால் பிலாத்து தீர்ப்பிட்டு நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு தெரிந்தபடி செய்யுங்கள் என்று சொல்லி சிலுவையிலே அறையும்படி சொல்லி அனுப்பிவிடுகின்றான். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் யூதர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவனை கொல்லவோ அவனுக்கு தண்டனை வழங்கவோ எங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதே நேரத்திலே பிலாத்து தன்னுடைய ரோமை போர் வீரர்களை அனுப்பி இயேசுவை சிலுவையிலே அறையும்படி விட்டுவிடுகின்றான். ஆகவே இங்கு முக்கியமாக நாங்கள் இன்றைய நாளிலே கவனிக்க வேண்டியது, இயேசுவை கொன்றவர்கள் யூதர்கள் அல்ல. அவர்கள் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள், மரண தண்டனை கொடுக்க சொல்லி சொன்னார்கள். ஆனால் அவர்களை கொன்றது, சிலுவையில் அறைந்தது முழுவதுமாக ரோமை பேரரசின் போர் வீரர்களே, ரோம படையினரே அவரை சிலுவையில் அறைந்து அவரை எள்ளி நகையாடி கொன்றார்கள்.
இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே என் மகனை மதிப்பார்கள் என்று இறுதியாக அவனை அவர்களிடம் அனுப்பினான். குடியானவர்களோ, அதாவது யூதர்கள், இவனை சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைய உரக்க கத்தி அவருக்கு தீர்ப்பிட்டு அவருக்கு ரோமையர் மூலமாக சிலுவை மரணத்தை கொடுத்தார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாம் தரக்கூடிய முக்கியமான விளக்கமும் இதுதான். ஆகவே இந்த குடியானவர்கள் என்பவர்கள், அதாவது யூதர்களையும், இந்த வேலைக்காரர்கள் என்பவர்கள் இறைவாக்கினர்களையும், தன் மகன் என்பது இயேசுவையும் இங்கே நற்செய்தி குறிப்பிடுகின்றது. ஆகவே இவற்றை புரிந்து கொண்டு நாம் இந்த நற்செய்திக்கு, இன்றைய நாள் மார்க்கு தந்த இந்த புனித நற்செய்திக்கு நாம் ரூபிதம் அதனுடைய பலனை எடுத்து அனுபவிக்கின்றோமோ என்பதை பொறுத்தே இருக்கின்றது. நமக்கு விண்ணகமோ தாய்நாடு, அங்கிருந்துதான் மூப்பர் இயேசு ஆண்டவர் வருவார் என காத்திருந்தோம் என்று பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் அடிகளார் கூறுகிறார். இயேசு இந்த ஓமையை தனது வாழ்வை வெளிப்படுத்தும் விதமாக கூறினார். நாம் இந்த உலகிலே தொழிலாளிகளைப் போல வேலை செய்யவே அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகமாகிய தோட்டம் நமக்கு சொந்தமல்ல, ஆனால் விண்ணுலகே நாம் சொந்த இடம். நம் தாய்நாடு நமது நற்செயல்களால் இறை வார்த்தையை ஒளியில் திரு அவையின் போதனைகளை பின்பற்றி தூய அவையின் தூண்டுதலால் இறைவன் விரும்பும் கனி கொடுக்க வேண்டும் என்பதையே உரிமையாளராகிய கடவுள் எதிர்பார்க்கிறார். நான் இறைவன் விரும்பும் கனியை கொடுக்கின்றேனா என்று வினாவோடு கேள்வியோடு இன்றைய நற்சிந்தனை நற்செய்தி விடைபெறுகின்றது. இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே. இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி, அதாவது இன்றைய நாளிலே ஆன்மீக பாலம் தரும் நமது ராமநாதன் குருக்களையா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். என் நன்பு தங்கையே கலைவாணி மோகன் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கியே நாளைய தினம் மீண்டும் சந்திப்போம். மிக மிக நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினியல் பொன் சொல்கிற வணக்கம். வணக்கம் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிந்தனை உம்முழு உள்ளத்தோடு அகமழ்ந்து அக்களைத்து ஆண்டவர் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டு உன் பாவர்களை அப்புறப்படுத்தினர். இஸ்ராயலின் அரசராகி ஆண்டவர் நடுவில் இருக்கின்ற நீர் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டார். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்ற அவர் மீட்பு அளிக்கின்ற அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உமக்கு புத்துயிர் அளிப்பர், உமை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவர், இனி நீர் மது துன்பத்தை அகற்றிவிட்டேன் என்று இருக்க வேண்டாம், மக்களுக்கு உம் அன்பையும் சேவையையும் செய்வாயாக. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தாம் தந்தாயே தேடுவாய், உமக்கெனம்மை வழங்கிடும் வேளை உம்மருளிவர்காய் கேட்கின்றோம், எங்கள் மனம் வருண்டாற்றல் அனைத்தையும் இவசம் மனதுயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே தீடுவாய். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம் ஐயா. நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப் சூரல், வணக்கம். இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. நல்ல உற்சாகம், நீங்கள் அப்படியோ? நாங்களும் உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1420 என்றும் கூறிக்கொண்டு இந்த எங்களை வாழ்த்தியான என்னை உன்னை நினைத்தால் இயேசுவினிருதயமே என்னையே ஆளும் மன்னவன்
நம்மை ஆள்வதும் ஆளப்படுவதும் எது? கோபத்தை நாம் ஆண்டால் சமூகத்தின் தீமைகளுக்கு சாட்டையடியாகவும் பிறரை திருத்துவதற்கான வாய்ப்பாகவும் அது மாறுகின்றது. கோபத்தால் ஆளப்பட்டால் அது உறவுக்கு ஊறு விளைவிப்பதாக மாறுகின்றது. பயத்தை ஆண்டால் பாவங்கள் தவறான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க உதவுகின்றது. பயத்தால் நாம் ஆளப்பட்டால் எல்லாவற்றையும் கண்டு பயந்து மிரண்டு முயற்சி எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட விடயத்திற்குள், ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் வாழும் வாழ்க்கைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். அன்பை நாம் ஆண்டால் அது நல்ல உறவை கட்டியெழுப்ப உதவுகின்றது. உற்சாகப்படுத்தும் வேளையில் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி, திருத்த வேண்டிய நேரத்தில் மற்றவர்களை திருத்தி, பிறரை நாமும் பிறரை வாழ வளர உதவுகின்றது. மனிதராகிய நாம் பாவம் செய்வது இயல்பும், பாவத்திலிருந்து திருந்துவது இறை இயல்பும். நம்மை பரிசோதித்து பார்த்து பாதையை திருத்தாத பயணம் நம்மை பாதாளத்தில் வரை தாழ்த்தும். திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் பாவத்திற்கு மேல் பாவங்களை தங்கள் மேல் குவித்து அவமானங்களை அள்ளுகின்றார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து இல்லாமல் ஆக்குகின்றன. அவர்கள் பெற்றிருந்த செல்வங்களும் அனைத்தும் செயலிழந்து போகின்றது. பாவத்தின் ஆசை அவர்களை அவமானத்துக்குள் இட்டுச் செல்கின்றது. பாவங்கள் பெருக பெருக அவமானமே பெருகும் என்பதை நாம் ஒரு நிமிடம் ஒதுக்கி சிந்தித்திருக்கின்றோமா? என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்க உண்ணா சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது மனம் கசிந்தது போல் நாமும் நமது குற்றங்களை நினைத்து மனம் வருந்த வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் நமது நினைப்பின்படி நிகழ்வுகள் நடக்கின்ற போது நமக்குள்ளாக கர்வம் குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. அதன் விளைவாக ஆணவம் தலைக்கனவும் சேர்ந்து கடவுளுக்கு நிகர் நான் என்ற மனநிலையை நமக்குள் குடிகொள்ள வைக்கின்றது. இந்த கருத்தையே இன்றைய நச்செடியில் வருகின்ற தோட்ட தொழிலாளர்கள் ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப பலனை அனுபவித்த அவர்கள் மனதில் பேராசை என்ற பாவம் அழிவின் தொடக்கமாகின்றது. தண்டனைக்கு ஆளாகின்றார்கள். நம்முடைய வாழ்வும் நல்லெண்ணங்கள் கொண்டதாக அமைகின்ற போது நல்ல பண்புகளை நாம் நமதாக்க கடவுளின் அருகாமையில் அவரின் அன்பு பாதுகாப்பில் வாழ்வோம். இயேசுவின் திரியிருதயம் கனிவும் இரக்கமும் கொண்டது. மனம் வருந்தி வரும் ஒவ்வொருவரையும் அன்போடு அணைக்கும், பரிவோடு பார்க்கும். தாழ்ச்சி நிறைந்த இயேசுவின் திரி இருதயம் போல் எங்கள் இருதயமும் அமைய இயேசுவிடம் நாங்கள் மற்றும் பாருவோம். கனலாயே இன்பே அலையாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்தே புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீ இயேசுவின் இருதயமே. இயேசுவின் திருவிழா என்பதில் நாங்கள் அன்போடு பறிபோடு பாதுகாப்பாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதில் இந்த இறை வேண்டுகிற சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறம் செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்த நாளிலே ஆன்மீக பாலம் தரும் குருக்கலையாவை நாங்கள் அன்போடு வாழ்த்தி பாராட்டி வரவேற்றுக் கொண்டு அவருடைய நல்ல சிந்தனைகளை உங்கள் மனதிலே ஏற்றி நாங்கள் இரண்டும் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் அவருக்கு நிறைவான ஆசிரியை வழங்க வேண்டும் என்றும் பங்குத்துக்கும் ஆசை வழங்க வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க மிக்க நன்றி. நேவிசரே நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட், அண்ணா இந்த மாதம் என்னன்னு சொல்ல இல்லையே, நீங்க சொல்லிட்டு தான் எப்படி போறோம். நீங்க இந்த மாசமா? இந்த மாசம் வந்து அடிவாக அழகாக சொன்னேன். என்ன சிந்தனையில இருந்தீங்கள் தம்பியே? முடியக்குள்ள சொன்னீங்களா? ஆமா ஆமா சொன்னே. அப்போ டீ குடிக்கலாம்னு சிந்தனையே தெரியல, சொல்லுங்க அப்போ. புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதம். சரி சரி, இல்ல இல்ல முடிவில் சொல்றேன், முடிவில் சிந்தனையை யோசிப்போம் அப்படின்ட்டு விட வெட்டிங்க. அப்ப அதுக்கு முதல் சொல்லி இருக்கிறீங்க. சரி, ஆமா. இப்ப இன்றைக்கு நீங்க சிந்தனையை யோசிப்போம் அப்படின்ட்டு சொல்லி தானே விட வெட்டிங்க. அதுக்கு முதல் சரி சரி, அப்ப டீ இல்லை நான் இருந்துட்டேன் சிந்தனை. நன்றி.
புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தில் இன்று மூன்றாவது நாளோடு எழுந்திருக்கின்றோம். இன்றைய நாளை எடுத்து வருபவர்கள் சாம்பவி, சாகித்யா, சங்கவி மற்றும் கல்யாணி, ராகவி ஆகியோர்கள் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள். அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் பிரதானமாக இந்த குஞ்சுகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் புனித மாதம், இந்த ஜூன் மாதம் இயேசுவின் தேதிய மாதம் ஆகிய அவரிடம் நம்பிக்கை வைத்து நாங்கள் கேட்கும் போதெல்லாம் இறைவன் நமக்கு மதமான ஆசீர்வாதங்களை தருவார். அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு அளிக்க வேணும். இந்த குஞ்சுகள் சிறப்பான முறையிலே இந்த தமிழ் மொழியை கற்று இந்த உலகத்திற்கு பாமுகம் மூலமாக ஒரு ஒளியாக திகழ வேண்டும் என்பதுதான் நமது ஆவலும் ஆவலும் தாகவுமாக இருக்கின்றது. காரணம், இந்த உலகத்திலே எத்தனையோ சோசியல் மீடியாக்கள், அதாவது சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றது, ஆனால் எதுவும் இதை பற்றி பேசுவதும் இல்லை. உலக களியாட்டங்களையும் உலக கோபுரங்களையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, சமுதாயத்தை நல்வழிப்படுத்தவும் சமுதாயத்தை ஒரு நல்ல நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனை சிறிதளவு கூட இல்லை. அந்த பாட்டும் இந்த பாட்டும் இந்தியாவிலே இருந்து வரக்கூடிய அந்த அத்தனை அழுக்குகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து சீரழித்து மட்டுமில்லை, அங்கிருந்து இறக்குமதி செய்வார்கள் இங்க. அப்ப அதுக்கு அவர்கள பிள்ளை இல்லை, இங்க இருக்கிறவர்கள் செய்யக்கல என்ன செய்யற, அதுக்கு 100 to 300 pounds கொடுத்து வட்டாபுலி போவார்கள் பாக்குறதுக்கு. எத்தனையோ இன்றைக்கு, அதாவது ஒரு காலத்திலே நாங்கள் பராசக்தி படம் பார்த்தோம், அன்னைய நானே என்று சொல்லி படம் பார்த்தோம், எத்தனையோ படங்களை, அறிவுள்ள படங்களை, அவ்வையார் என்று சொல்லி எத்தனையோ படங்களை பார்த்தோம். இருந்தும் அறிவையும் ஆற்றலையும் எதிர்கால வாழ்க்கையும் நாம் சிந்தித்து செயல்பட வழிவகுத்த அந்த படங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு உந்துதலாக இருந்தது, வாழ்க்கை தரமாக அமைந்திருந்தது. ஆனால் இன்றைய காலத்திலே தாய் தகப்பன் பிள்ளைகளுடன் பார்க்க முடியாத அளவுக்கு விபச்சாரமான ஒரு ஒரு சமூக சீர்கேடான படங்களை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலாச்சார பின்னழிவு தான் தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு பெரிய கொலை. பிரதீப், அதாவது தீபக் ராஜா என்று சொல்லி ஒரு அட்வொகேட்டாக படிச்சு கொண்டிருந்த ஒரு பையன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். சித்தச்சு, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலே அந்த கொலையானது இன்றும் சமூக விரத்தங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. 12 பேர் காசுக்காக 20 லட்சம் பணத்தை வாங்கி கொண்டு அந்த கொலையை செய்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்திலே நல்ல கருத்துக்களை சொன்ன, குடிக்காதீர்கள், கஞ்சா பாவிக்காதீர்கள், போதை மருந்து பாவிக்காதீர்கள் என்று சொல்லி சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தீபக் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு வெட்டி சிதைச்சு முகத்தை அப்படியே தன்னுடைய எதிர்கால துணைவி அவமரு அட்வொகேட் பிள்ளை படித்துக் கொண்டு வந்தவள் தன்னுடைய தோழியருடன் அந்த திருமணம் அடுத்த வாரம் நடைபெற இருந்த காலத்திலே அவர்களுக்கு ஒரு ஒரு போஷண விருந்து ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் அழைத்து விட்டு அவர்கள் வெளியிலே வந்திருந்த நேரம் காத்திருந்தவர்கள் அவரை வெட்டி சிதைச்சு கொலை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சமூக தளங்களிலே சோசியல் மீடியாவிலே விமர்சித்து அந்த கொலையை பற்றி இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே எம்முடைய செஞ்சு எம்முடைய குஞ்சுகள் எதிர்கால சிறார்கள் இந்த பாமுகத்தின் மூலமாக ஒளி பெற்று அவர்கள் ஞானத்திலும் புத்தியிலும் தூவத்திலும் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களுடைய அன்பு தம்பி பாலன் ஜெபித்தது போன்று அந்த குஞ்சுகளுக்கு நிறவன் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு நிறவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். தொடர்ந்து அந்த குஞ்சுகளை வழிநடத்த வேண்டிய பாரிய பொறுப்பு பாமுகம் தொலைக்காட்சி உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தம்பியே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் குஞ்சுகளுக்காக. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். அடைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.